தமிழர் தாயகமான வடக்கின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரவு தொடக்கம் மறுநாள் அதிகாலை வரை அடைமழை பெய்திருந்த நிலையில் பாரிய வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா மாவட்டங்களிலும் மக்கள் பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தனர் மழை வெள்ளம் காரணமாக குளங்கள் நிரம்பிய நிலையில் அதன் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டதால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வீடு திரும்பும் எதிர்பார்ப்பில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவு வெள்ளம் காரணமாக அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பிரதேச செயலக பிரிவில் ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தை எழுநூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கரைச்சி பிரதேச செயலகப் பிரிவில் பதினோராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்து முப்பத்தையாயிரத்து இருநூற்றி இரண்டு பேரும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகப் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏழாயிரத்து இருநூற்றி எழுபது பேரும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் பூநகரி பிரதேச செயலக பிரிவில் உள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் வெள்ள அனர்த்தத்தில் சிக்கி பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக இடர் முகாமை நிலையம் கூறியுள்ளது இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டமும் வெள்ளம் காரணமாக அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் பத்தாயிரத்து நூற்று நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தொராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மருந்தங்கனி பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா மாவட்டத்தில் நூற்று ஐம்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று இருபத்தாறு பேரும் மன்னார் மாவட்டத்தில் முப்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தொரு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கண்டி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து இருபத்தேழு பேரும் மாத்தலையில் இருபத்தி மூன்று பேரும் புத்தளத்தில் நூற்றி இருபது பேரும் கம்பாவில் நானூற்றி பதினெட்டு பேரும் கேகாலையில் அறுபத்தொரு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு காரணமாக அதிகளவிலான மக்கள் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு உதவும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர்